ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அது என்னன்னா, எந்த நிறுவனத்தோட பெட்ரோல் பங்க்ல, அதாவது இந்தியன் ஆயில், பாரத், ஹெச்பி இந்த மாதிரி எந்த நிறுவனத்தோட பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டா அந்த பெட்ரோலோட தரம் அளவு கரெக்டா இருக்கும், அட் த சேம் டைம் நம்ம பைக்கோட மைலேஜும் அதிகரிக்கும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி பெட்ரோலை உற்பத்தி பண்றாங்கன்னு நமக்கு தெரியணும். இந்த பெட்ரோல் தயாரிப்பு பார்த்தீங்கன்னா டீசல் தயாரிப்பை விட கொஞ்சம் கடினமான ப்ராசஸ். காரணம் என்னன்னா, இந்த பெட்ரோலை தயாரிக்க க்ரூட் ஆயில், நாப்தா இந்த மாதிரி பல பொருட்களை மிக்ஸ் பண்ணி அதை தொழிற்சாலைகளில் ரிஃபைனரியில் பிளெண்ட் பண்ணி பல ப்ராசஸுக்கு உட்படுத்தி கொண்டு வர ஒரு பொருள் தான் பெட்ரோல். இந்த பெட்ரோலை அப்படியே மார்க்கெட்டில் விற்பனை பண்ண கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆயில் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலுடைய தரம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த தரத்தில் ஒரு பெட்ரோல் இருந்தால் மட்டும்தான் அந்த பெட்ரோலை மார்க்கெட்டில் விற்பனை பண்ண கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம பயன்படுத்துகிற எல்லா பெட்ரோலுமே ஆயில் மினிஸ்ட்ரி சொன்ன அந்த தரத்தில் தான் இருக்கும். சோ நீங்க எந்த நிறுவனத்துல போய் பெட்ரோல் போட்டாலுமே அதோட குவாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய அளவுல வித்தியாசம் இருக்காது. இங்க ஒரு சிக்கல் என்னன்னா, பெட்ரோல் உற்பத்தியில முக்கியமான பகுதி என்னன்னா ரிஃபைனரி ப்ராசஸ் தான். சோ அந்தந்த நிறுவனத்தோட ரிஃபைனரி தொழிற்சாலை பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே எல்லா இடத்துலயுமே இருக்காது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல பெரும்பாலான பெட்ரோல் பங்க்குக்கு எங்க இருந்து பெட்ரோல் வருதுன்னா பைப்லைன் மூலமா கொச்சியில இருக்கிற ரிஃபைனரி தொழிற்சாலையில இருந்து தான் வருது. கொச்சியில இருக்கிற அந்த ரிஃபைனரி தொழிற்சாலை எந்த நிறுவனத்துனா BPCL, அதாவது பாரத் நிறுவனத்தோடது தான் அந்த ரிஃபைனரி தொழிற்சாலை. சோ கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்தியன் ஆயிலா இருக்கட்டும் இல்ல HPயா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த நிறுவனத்தோட பெட்ரோல் பங்கா இருந்தாலுமே அவங்க கொச்சியில இருக்கிற பாரத் நிறுவனத்தோட ரிஃபைனரி தொழிற்சாலைகள்ல இருந்து பெட்ரோலை வாங்கி தான் நம்ம கிட்ட பெட்ரோலை விற்பனை பண்றாங்க. அதே மாதிரி தான் உங்க ஊர்லயுமே நீங்க எந்த பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டாலுமே அந்த பெட்ரோல் ஏதோ ஒரு நிறுவனத்தோட பெட்ரோலா தான் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க போடுற பெட்ரோல் ஆயில் மினிஸ்ட்ரி சொன்ன அந்த தரத்துல தான் இருக்கும். உங்கள்ல ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும். அது என்னன்னா, ஒரு நிறுவனத்தோட பெட்ரோல் போடும்பொழுது உங்களுக்கு மைலேஜ் நல்லா வந்திருக்கும், இன்னொரு நிறுவனத்தோட பெட்ரோல் போடும்பொழுது உங்களுக்கு மைலேஜ் குறைவா வந்திருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, ஒன்னு அந்த பெட்ரோல் பங்கோட டீலர் ஏதாவது கலப்படம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரீடிங்ல உங்களை ஏமாத்தணும். பெரும்பாலும் இந்த மாதிரியான ஏமாத்து வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம் என்னன்னா, எல்லா பெட்ரோல் பங்கையுமே ஆன்லைன் மயம் ஆக்கிட்டாங்க. ஸோ எவ்வளவு பெட்ரோல் உள்ள வருது, எவ்வளவு பெட்ரோல் வெளியே போகுது, ரீடிங் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றது ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். அப்ப எதனால இந்த மைலேஜ் மாறுபாடு வந்திருக்குன்னா, மைலேஜ் குறைவா கொடுக்கும்போது நீங்க போட்ட அந்த நிறுவனத்தோட பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற ஏதோ ஒரு ஊழியர் உங்களை ஏமாத்தி இருக்காரு, அதுதான் இதுக்கு காரணம். நல்லா கேட்டுக்கோங்க, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற எல்லா ஊழியர்களும் ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல ஏதோ ஒரு ஊழியர் இப்ப கூட எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல வரேன். பெட்ரோல் பங்க்ல பொதுவா நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்கன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்டிலையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அந்த வீடியோவும் போய் பாருங்க. இதெல்லாம் இருக்கட்டும், எப்படி தான் ஒரு நல்ல பெட்ரோல் பங்கை தேர்ந்தெடுக்கிறதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்க மொபைலில் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி அதில் பெட்ரோல் பங்க்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்குகளும் அதில் காட்டும். அதில் ஒரு ஒரு பெட்ரோல் பங்குகளாக ஓப்பன் பண்ணி எந்த பெட்ரோல் பங்குகளுக்கு அதிக ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து பாசிட்டிவான கஸ்டமர் ரிவ்யூ இருக்கோ அந்த பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோலை போடுங்க. நீங்க போட்ட அந்த பெட்ரோல் உங்க பைக்குக்கு என்ன ரிசல்ட்ட கொடுத்துருக்கு அப்படின்றத அப்படியே கூகுள் மேப்ல போய் நீங்க ரேட்டிங் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. அப்பதான் நம்மள மாதிரி இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறவங்களுக்கு அது உதவியா இருக்கும். இந்த கூகுள் மேப் டெக்னிக்கை நம்ம ஊர்ல மட்டும் பயன்படுத்தாம வெளியூருக்கு போனா கூட நம்ம தாராளமா பயன்படுத்தி நல்ல பெட்ரோல் பங்கை நம்ம கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல நான் அதை சரிப்படுத்திக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.